எல்லாருக்கும் வணக்கம். என்னை பற்றி சொல்லணும்னா, கிருஷ்ணகிரி மாவட்டம் தான் என்னோடய ஊர். அங்கேருந்து ஊத்தங்கரை பக்கத்தில் இருக்கிற நொச்சிப்பட்டி அப்படிங்கிற கிராமம் தான் என்னோடய சொந்த ஊர். அது நொச்சிப்பட்டி. ஓகே ஓகே ஓகே. அதில் தான், அந்த ஊரில் தான் அப்பா பேர் வந்து திருமா, அம்மா பேர் சிவகாமி. ஸோ அங்கேருந்து வாழ்க்கையை தொடங்கி இது வந்திருக்கேன். எப்படி உங்களை வந்து இப்போ இமான் சார் தான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வாய்ப்பு கொடுத்தாரு இல்லைங்களா? உங்க பாட்டை வந்து எங்க அவர் கேட்டாரு, எப்படி உங்களை கான்டாக்ட் பண்ணாருன்றது மட்டும் கொஞ்சம் இல்லை. இது வந்து என்ன சொல்றது, வாழ்க்கையில எல்லாருக்குமே இருக்கிற மாதிரி ஒரு லட்சியம் இருந்தது. அதே மாதிரிதான் எனக்கும் இருந்துச்சு. ஓகே. அப்படி இருக்கிற ஒரு டைம்ல தான் வந்து விஸ்வாசம் படம் ரிலீஸ் ஆன டைம் நினைக்கிறேன். அந்த டைம்ல எல்லாருக்குமே தெரியும், கண்ணான கண்ணி வந்து பயங்கர பீக்ல போயிட்டு இருந்த ஒரு டைம் அது. அப்போ சரி, எல்லாரும் பாட்டை வந்து வீடியோ பண்ணி நிறைய போட்டுட்டு இருந்தாங்க. எங்க ஊர் சைட்லாம் வந்து யூடியூபு, இந்த ஃபேஸ்புக் சைட்லாம் வந்து அப்போதான் எல்லாருக்குமே புதுசு. அப்படி இருக்கிற ஒரு சமயத்துல தான் நாங்கள் வீடியோ பண்ணி சரி எதிர்ச்சியா போடலாமே அப்படின்னு போட்ட ஒரு வீடியோ, கண்ணான கண்ணி அப்படிங்கிற பாடல் தான் அன்னைக்கு வந்து மக்கள் வந்து அதிகமாக பகிரப்பட்டு இமான் சார் வரைக்கும் கொண்டு போய், அந்த பாடலை பார்த்து தான் இமான் சார் வந்து எனக்காக முதல் முறையாக பாடல் வாய்ப்பு கொடுத்தாரு. எப்படி உங்களை காண்டாக்ட், ஃபோன் பேசினாரா இல்ல எப்படி உங்களுக்கு, எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணாரு, எப்படி தொடர்பு கொண்டாரு? அது எப்படின்னா, அது உண்மையிலே ரொம்ப ஷார்ட்டா பெரிய விஷயம், சீக்கிரம் நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம் இதெல்லாம். என்னன்னா, இமான் சார் பார்த்துட்டு பார்த்த உடனே இவர் யாரு, இவர் நம்பர் வேணும்னு சொல்லி கேட்டு அடுத்த ரெண்டு நிமிஷத்துல அந்த நம்பர் அவருக்கு யாரோ ஒருத்தர் கொடுத்து தக்குன்னு அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பரா இருந்தது, நல்லா பாடுறீங்க, நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்கள் எதோ ஒரு படத்துக்கு திரையில் பாட போகிறீங்க, உங்கள் வாய்ஸ் திரையில் கேட்க போகிறீங்க அப்படின்னு சொன்னார். அது எல்லாமே ஒரே ஒரு செகண்டில் நடந்து முடிஞ்சது மாதிரி இருந்துச்சு. அது எல்லாம் ஒரு கனவு மாதிரி நடந்து கனவு மாதிரி இருந்தது. ஆமாம். முதல் முதல்ல நீங்கள் வந்து எந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு திரைப்படத்தில் பாடினீங்க? சீரு அப்படிங்கிற படம். சீரு. ஆமாம், ஜீவா சாரோட மூவி அது. அதுதான் ஃபர்ஸ்ட் செவ்வந்தி அப்படிங்கிற பாடல் வந்து பாடுறீங்க. அதுக்கப்புறம் அண்ணாத்தில வந்து அந்த பாட்டு தான் ரொம்ப. ஆமாம், அண்ணாத்த அது வந்து உண்மையிலே ஒரு பெரிய நிகழ்வு அது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஓகே பாடி முடிச்சாச்சு, அடுத்ததான் வந்து ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் அப்படிங்கிற படத்துல சிங்கர் கிருஷ் சார் அவரோட இசையில வந்து நான் பாடியிருந்தேன், ஃபர்ஸ்ட் சாங் பாடியிருந்தேன். அதுக்கப்புறம் திடீர்னு இமான் சார் வந்து கால் பண்ணி, தம்பி இது மாதிரி எங்கே இருக்கீங்க சார், நான் ஊரில் தான் சார் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சரி, இங்கே வாங்க, இன்னொரு பாடல் பதிவு நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு, பாடி முடிச்சதுக்கு அப்புறம் தான், முடிச்சதுக்கு அப்புறம் கூட தெரியாது, மேக்ஸிமம் வந்து பாட சொன்னார், பாடிட்டேன், பாடி முடிச்சதுக்கு அப்புறம் தான் சொன்னார், அப்புறம் சூப்பர் தம்பி நல்லா பாடினீங்க, நீங்கள் யார் பாடுவீங்க தெரியுமா சார் சொல்லுங்க சார், இது வந்து அண்ணாத்த படம் அப்படின்னு ஒன்று எனக்கு தான். ஆமாம், ரஜினி சார்காக பாடியிருக்கோம். ஐயோ சார், ரொம்ப பெரிய முன்னாடி எந்த படம் யார் ஹீரோன்னு தெரியவே தெரியாது. ஆமாம் ஆமாம், ரொம்ப பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது அந்த ஒரு விஷயம். அது என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அது. ஓகே ஓகே. அடுத்தடுத்து நீங்கள் கமல் சாரை வந்து மீட் பண்ணி உங்கள் அந்த பத்தலை பத்தலை பாட்டு பாடி காமிச்சிருக்கீங்க, அதான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் சன் டிவியில் வந்து வந்து பேசியிருக்கீங்க, பாடியிருக்கீங்க. கமல் சார் எப்படி பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது? இல்லை, அதே பத்தலை பத்தலை. இதில் எப்படி கண்ணான கண்ணி இருந்ததோ அதே மாதிரி தான் பத்தலை பத்தலை. ஆக்சுவலாக அதுவும் ஒரு, நாங்கள் வந்து ஒரு சேனல் வச்சு நடத்திட்டு இருக்கோம், சிங்கர் திருமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல், யூடியூப்ல சேனல் பண்ணிட்டு இருக்கோம். அதில் எப்போவுமே எந்த புதுப்பட பாடல்கள் வந்தாலுமே அதை வந்து வீடியோ பண்ணி பாடி அப்படி அப்லோட் பண்ணுறது தான். அந்த மாதிரி இருக்கும்போது தான் பத்தில் பத்தில் பாடலும் வந்து ரிலீஸ் ஆகிருந்தது. அந்த பாட்டையும் வந்து வீடியோ பண்ணி போட்டோம். அதுவும் திடீர்னு வைரல் ஆகி அது கமல் சார் கிட்ட வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்போம் அப்படிங்கிறத நான் நினச்சி கொடுப்பாங்க அந்த விஷயந்தான். ஓகே. இப்போ வந்து அடுத்த லெவல், இப்போ நீ மியூசிக் கிளாஸ் நீங்கள் ஏ அர்மான் சார் கிட்ட போயிட்டுருக்கீங்களா? ஆமாம், முடிஞ்சது. முடிஞ்சதுங்களா? அது ஓகே. அதனுடைய அனுபவம் எப்படி இருந்தது? நிறைய கற்றுக்கிட்டீங்களா? எந்த மாதிரி விஷயங்கள் வந்து புதுசாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? இல்லை, என்னென்னா மியூசிக்கை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஆசை. நமக்கு சின்ன வயசு, நம்மளை பொறுத்த வரைக்கும் ஊரில் என்ன நடந்ததுன்னா பாடுவோம். ஒரு பாட்டு இருந்ததுன்னா அந்த பாட்டு கேட்டு அது ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னா கூட இப்போ ரீசெண்டாக இப்படி தான் ப்ராக்டிஸே பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயமே தெரிஞ்சது. அப்படி இருந்து சூழலேருந்து வந்த ஒருத்தனுக்கு ஒரு இசைக்கு, ஒரு இசை என்ன சொல்கிறது, மியூசிக் காலேஜில் சேர்ந்து படித்து கற்றுக்கிறதுங்கிற ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கமல் சார் வந்து கொடுத்தாரு. ஸோ இந்த வாயிலாக வந்து கமல் சாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன், இமான் சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன்.
அது மட்டும் இல்லாமல் ரொம்ப புதுசாக இருந்தது எல்லாமே. அப்போ தான் இன்ஸ்ட்ருமெண்ட் பேர்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன், முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுது. ஒரு புது அனுபவமாக இருந்தது. ஓகே, இப்போ வந்து நான் உங்களை பார்த்து வியந்தது, பாட்டை கேட்டு நான் ரொம்ப நான் உருகி இருக்கேன், நிறைய ரசித்து உங்கள் பாட்டை கேட்டிருக்கேன். இப்போ நேராக ஒரு ரெக்கார்டிங் நான் வந்து இப்போ பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இப்போ அடுத்து ஏதாச்சும் அப்கமிங் ப்ராஜெக்ட் ஏதாவது இப்போ உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கீங்களா? நிறைய ஆல்பம் சாங்ஸ் பண்ணியிருக்கேன், பாடிட்டு இருந்திருக்கேன். ஓகே ஓகே. அடுத்து இன்னொரு ரெண்டு பாடல்கள் பாடிட்டு வெளியே வர வேண்டியது இருக்கு. திரைப்படத்துக்கா? ஆமாம். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் வந்து நிறைய இப்போ நான் சொல்லணும்னா, ஒரு எல்லாருக்கும் ஒரு சென்டிமெண்ட் பாடல் அமையும் இல்லையா, அந்த வகையில் வந்து எனக்கு ஒரு ரெண்டு பாடல்கள் சொல்லலாம். இன்னொரு ஒரு பாடல் ரிலீஸ் ஆயிடுச்சு, இன்னொரு பாடல் இப்போ ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய விரைவில் வந்து ரிலீஸ் ஆக இருக்கு. இது என்னன்னா, எல்லாருமே அம்மா அப்பாங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ஒரு விஷயம். அவங்க இல்லைன்னா யாரும் இல்லை அப்படிங்கிறது ஒன்று. அப்படி இருக்கிற பட்சத்தில் அப்பாவை வச்சு பாடக்கூடிய ஒரு பாடல் வந்து நான் வந்து இப்போ பாடிருக்கேன். கூடிய விரைவில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஆமாம், ஒரு சாங் வந்து இதில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து மியூசிக் டைரக்டராக அபிஷேக் வாசன் அப்படிங்கிற பிரதர் வந்து இசையமைச்சு, அப்புறம் வீரமுத்து பிரதர் வந்து இந்த பாடலுக்கு வரிகள் எழுதி, ஒரு சூப்பரான அப்பா அப்பா தன்னுடைய பசங்களுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தில் இந்த பாட்டு வந்து நிறைய பேருக்கு வந்து சொல்லும் அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம். நானும் வந்து இப்போ அம்மாவை பற்றி நிறைய பாடல்கள்லாம் வந்துருக்கு திரைப்படங்கள், அப்பாவை பற்றி வந்த பாடல்கள் ரொம்ப மிக குறைவு தான். ஸோ அதனால் இப்போ வந்து அப்பாவை பற்றி ஒரு பாடல் நீங்கள் பாடி வெளியே வரப்போகுது சொல்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நாங்களாம் ரொம்ப ஆவலோட காத்துட்ருக்கோம். இல்லை, இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, எவ்வளோ சொல்லுவாங்களே அம்மாவை பற்றி நிறைய சொல்லுவாங்க தலாட்டு மாதிரி, ஆனால் அப்பாவோடைய இது ஒரு இந்த அந்த பாட்டில் வந்து ஒரு சின்ன வரி மட்டும் சொல்கிறேன். நீ சிரித்து பார்த்ததில்லை, நீ சிரித்து கேட்டதில்லை. ஸோ அப்பாவோடைய சிரிப்பை யாரும் பெருசாக பார்த்துருக்க மாட்டாங்க, அழுததும் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு நல்ல ஒரு பாடல் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, மக்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. நீங்கள் பாட்டு பாடக்கூடிய திறமை வந்து உங்களுக்கு இருக்குது, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த குடத்தை வச்சுக்கிட்டு வாசிக்கிறீங்க அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி, அது எப்படி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க, உங்களுக்கா பாட்டு கேட்போம் இந்த பாட்டு கேட்டுட்டு ஒரு ஒரு பட்டனாக நம்மளுக்கு அப்போ தெரிஞ்சது தான், ஒரு இதுவாக டச் பண்ணும்போது அது சவுண்ட் வரும், ஓகே இது வந்து இப்படி வாசிக்கணும்னு அப்படி ப்ராக்டிஸ் ஆனது தான். இப்போது இந்த காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன். ஓகே பரவாயில்ல, நீங்கள் வந்து அந்த வந்து அடையாளம் வச்சுக்கோங்க, ஒரு கீனா அந்த கீ இந்த சவுண்டுக்கு கரெக்டாக அந்த ஃபிங்கர் வந்து அந்த கீ அந்த போகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பயிற்சி எடுத்துருக்கீங்க. உண்மையில் ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் வந்து எந்த பாட்டு வந்து ஃபஸ்ட்டு பாடி ரொம்ப வைரல் ஆகி திருமூர்த்தி அவர்கள் வந்து வெளியே தெரிய ஆரம்பித்தார், ஞாபகம் இருக்குங்களா? கண்ணான கண்ணியெல்லாம். அதான் ஃபஸ்ட் ஒன்று கண்ணான கண்ணியெல்லாம். கண்ணான. ஓகே ஓகே. அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு பிடிச்ச பாடல் இப்போது அந்த மாதிரி ஏதாச்சும் ஓரளவுக்கு ஆன் பண்ணிடலாம். சரி ஓகே, உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. நான் வந்து இந்த நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷம் அதை ஸ்டார்ட் பண்ணி நான் வந்து உங்கள் பாடல் கேட்டு உங்களை வந்து நேராக சந்தித்து உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு உங்கள் காண்டாக்ட் நம்பரு வந்து நான் ட்ரை பண்ணேன், நிறைய பேர்கிட்ட கேட்டேன், கிடைக்கல. பட் இப்போ வந்து கிடைச்சி நான் உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கிடைச்சி உங்களை மீட் பண்ணுன்றது நான் நினைச்சூட பார்க்கல. அது வந்து 1.5 வருஷம் கழிச்சு நடந்திருக்கு, அது ஸ்டூடியோவில் வச்சு நீங்கள் பாடுறதை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால் வந்து நிறைய உங்களுக்கு சொன்ன மாதிரி நிறைய படங்கள் திரைப்படங்கள் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதனால் எங்கள் சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து தெரிவிக்கிறோம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். சேனல் இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து சேரணும், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி வீடியோ இருந்துச்சுன்னு சொல்லிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நன்றி, ரொம்ப நன்றி.